அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. இன்னைக்கு நானு என்னதான் இருந்தாலும் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கல் வந்துட்டு என் தம்பிய பாக்குறதுக்காக ஒருத்தர் ஒளி இவரு யுகன் பின்னாடி எங்க அம்மா அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆஷிக் ஆங்கர் பக்கத்துல இது எல்லாமே இந்த லைன் பாருங்க. இப்ப வால்யூம் வைங்கப்பா. எப்பவுமே கார் ஏறினோடனே பாட்டு கேட்டுட்டு போறது அப்படின்னாலே எல்லாருக்குமே வேற விதமான சந்தோஷம். அதுல நம்ம குடும்பத்தோட இந்த பாடலை அப்படி ரசிச்சு ருசிச்சு கேட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில மக்களே உங்களுக்காக இந்த பாட்டை வேற ஒரு விஷன்ல என் தம்பி பாட போறாப்ல. என்ன ஒளி கேட்டுருவோமா? யுகன் ஓகே ரெடியா? ரெடியா ஆஷிக். இப்ப இவ்வளவு வேற ஒரு விஷன்ல பாடுப்பா. தேன்மொழி நீ ஒண்ணு நானும் இல்ல என்ன அப்படின்னா வந்து கிராமத்து சைடுல என் மொழி அம்மா கனிமொழி அம்மா 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 என் மொழி கனிமொழி பாட்டு இப்ப வந்து ஒரு சாங் ஒன்னு சமீபத்தில் வளர்ந்திருக்க கூடிய திருச்சென்ற பழம் என்று சொல்வார்கள். சொன்னேன் அந்த படத்துல வரக்கூடிய ஒரு பாட்டு தொகுப்பு ஒரு வரிக்கல் இருக்கும். அது என்ன அப்படின்னா செஞ்ச பாவம் முழுசா உன் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணோம் அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம் பாலே இல்ல தீர மேல பொண்ணாங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இங்க இருந்து உங்க எல்லாருமே பாக்குறதுல. காலையில எழுந்தோடனே பிரேக்ஃபாஸ்டா ஒரு கூல், அதுவும் நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல்ல கூல் சாப்பிட்டது வேற லெவல்ல. காலையில இளநீ குடிக்கிறது, கூல் சாப்பிடுறது, முதல்ல இந்த மாதிரி இடங்களை பாக்குறது காட்டுறேன் நானு. இங்க பாருங்க வழி நெடுக வந்து இப்படியான மரம் எல்லாம் பார்த்தே நம்ம எல்லாம் பல வருஷம் ஆச்சு. இப்படி ஒரு இடங்களை பாக்குறது மனசுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. சோ இந்த ஆசீர்வாதமும் இங்க இருக்கக்கூடிய பிளஸிங்ஸும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காலையிலேயே வேண்டிக்கிறோம். என்னன்னா என்னதான் லவ் ஃபெயிலியர் அது இதுனாலும் தயவு செய்து சோர்ந்து போய் மட்டும் உட்கார வேண்டாம் அப்படிங்கறதான் எங்களுடைய ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட். ஒரு பாட்டு கேக்குறீங்களா, அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்ஜாய் பண்றீங்களா
அதோட விட்டுறலாம். அந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாம் இதெல்லாம் நமக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிட்டு இல்ல அதுக்காக ஃபீல் பண்ணிட்டேன். அப்படிலாம் வேணாம், சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணி சாங் கேளுங்க, என்ஜாய் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க. வாழக்கூடிய இந்த தருணம், இந்த தருணம் மட்டும்தான் நம்ம நிஜம். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நேத்துங்கிறது முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு இந்த செகண்ட் நம்ம வாழ்றோம் அப்படிங்கறது தான் நிஜம். கொஞ்சம் முன்னாடி போலாம், மகிழ்ச்சியான அப்படியே எங்களுடைய மகிழுந்து பயணத்துல உங்களையும் மகிழ்ச்சியோட சிந்திச்சதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க யுகன் சர்வேஷ், நீங்க என்ன சொல்லணும்? மக்கஜோக் சூப்பர் சொல்லுங்க. வெள்ளி வரும், தங்க வரும், உங்களுடைய முக காமெடிக்கு அதுவெல்லாம் போயிட்டு இருக்கு. எனிவேஸ் ஒலி வந்து ரொம்ப பிஸியா பாத்துட்டு இருப்பீங்க, ரொம்ப வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி ஓட்டுறது அப்படிங்கறது என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே என்ஜாய் பண்ணி ஓட்டுவாப்ல. முன்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வைத்தவங்களுக்கு அது ஒரு விஷயம். ஏன்னா மார்க் 8 கிண்ட ஓட்டுவாரு, எப்படி பாத்தீங்களா சுச்சா முக்கடா அதா கேட்டா திறக்கும். அதான் லைவ் பா கொண்டு வராங்க. நேற்று ஒரு படத்துக்கு போனா என்ன இதுனே ஒண்ணும் புரியல, டிஃபரண்டா கொண்டு வராங்க. பாப்கார்ன் திங்க ஓடுறாங்க, ஆர்வமா இருக்கு வீல் சீப்ஸ் கொண்டு வரேன் போறாங்க. நேத்து நைட் எல்லாருமே பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த படத்துக்காக போனோம். அதை பத்தி இதுக்கு மேல நான் பேசக்கூடாது. படத்துக்கு போனோம், படம் பார்த்தோம், ரைட். எனிவேஸ் ரொம்ப பெரிய சந்தோஷம். நாம அப்படியே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவோமா? எஸ், நாங்களும் அப்படியே எங்களுடைய பாட்டை கேட்டுட்டு அப்படியே இன்னைக்கான வேலையை தொடங்குறோம். மக்களே காலையில உங்களை எல்லாருமே சந்திச்சல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி.